40 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோ ப்ளீட் ஆகியும் டாக்டர் வரல. அதே மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, கேட்டால் ஃபெசிலிட்டி இல்லை, ஃபெசிலிட்டி இல்லாமாங்க. பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட தனது மனைவிக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மருத்துவமனையை விமர்சித்து மருத்துவமனை முன்பே காவலர் ஒருவர் ஃப்ளெக்ஸ் பேனர் வைத்தார். பிரசவ வழியால் துடித்த மனைவி பிளஸ்ஸி ஷர்மிளாவை காவலர் பிரபாகரன் மருத்துவமனையில் அனுமதித்த போது செவிலியர்கள் மட்டுமே பெயரளவிற்கு சிகிச்சை அளித்ததாகவும் பிரபாகரன் கண்டித்த பிறகே மருத்துவர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. 40 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோ ப்ளீட் ஆகியும் டாக்டர் வரல. அதே மாதிரி எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க, கேட்டால் ஃபெசிலிட்டி இல்லை, ஃபெசிலிட்டி இல்லாமாங்க. நான் அதனால் இன்றைக்கி அவன் கொஞ்சம் சொன்னால் ஆல்ரெடி என்னோடய பேபி வாங்க போகும்போதே மூச்சு திணறல் அதிகமாகிட்டு அப்படின்னாங்க. நல்ல வழிக்கு நான் போனதெல்லாம் அன்றைக்கி நான் தப்பிச்சேன். சப்போஸ் ஒரு டிராஃபிக் ஆகிருந்துச்சுன்னா என்னோட ஃபேமிலி நிலம வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கும். இப்படி ஒரு ஃபெசிலிட்டி இல்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் இனி வந்து நம்ம ஆளுங்களுக்கு தேவையில்லன்ட்டு தான் நான் போயிட்டு ஒரு பேனர் அடித்து பேனர் ஆளுங்கள ஹாஸ்பிட்டல் முன்னாடி விட்டினேன். இங்கே வந்து ஃபெசிலிட்டி கிடையாது, டாக்டர் கிடையாது, நர்ஸு கிடையாது, எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாதுன்னு சொல்லி ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் வச்சேன்.